வணக்கம். இன்னைக்கு திருக்குறள் பார்க்கலாம். புல்லறிவாண்மை அப்படின்ற அதிகாரத்திலிருந்து, ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய். ஏவவும் செய்கலான் தான் தேரான் அவ்வுயிர் போவோம் அளவும் ஓர் நோய் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அப்படின்னா, சொன்னாலும் செய்யாமல் தானாகவும் செய்யாமல் இருப்பவனோட உயிர் சாகும் வரை உள்ள நோய் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருத்தவங்க ஒரு விஷயத்த சொல்லியும் செய்யலை அப்படின்னும், அப்படி இல்லை தானாகவும் செய்யலை அப்படின்றவங்க என்னன்னா, அவங்க உயிரோடு இருக்கிறதே ஒரு பெரிய நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. காணாதான் காட்டுவான் தான் காணான் காணாதான் கண்டானாம் தான் கண்டவாறு. அறிவில்லாதவனுக்கு அறிவுரை சொல்பவன் அறிவில்லாதவனாக மாறிவிடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. அறிவில்லாத ஒருத்தனுக்கு அறிவுரை சொல்கிறவன் எப்படி ஆகிடுவான் அப்படின்னா, அறிவில்லாதவனாக மாறிடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல், அறிவில்லாதவன் அவனுக்கு தெரிந்த அளவில் அறிவுடையனாக தோன்றுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு முட்டாளுக்கு போய் நம்ம அறிவுரை சொன்னோம் அப்படின்னா, யார் வந்து அறிவுரை சொல்கிறாங்களோ அவங்க வந்து முட்டாளாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த முட்டாள் வந்து அவனுக்கு இருக்க அறிவு வச்சுக்கிட்டு அவன் அறிவாளியாகவே தெரியவான் அப்படின்னு சொல்கிறது தான் இதோட அர்த்தம். நெக்ஸ்ட்டு, இகல் அப்படின்ற அதிகாரத்திலிருந்து, இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்துள் இன்பம் பயக்கும் இகல் என்னும் துன்பத்துள் துன்பம் கெடின். இன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால் இன்பத்தில் சிறந்த இன்பம் எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. துன்பத்தில் மனக்கசப்பு என்னும் மோசமான துன்பம் மறைந்தால், துன்பங்களில் நிறையா இருக்குது அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அந்த துன்பத்தில் மனதளவில் நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் அப்படின்னு, அந்த கஷ்டம் வந்து மனசளவில் நம்ம இருக்க ஒரு துன்பத்தில் இருந்தோம் அப்படின்னா, அந்த துன்பத்தை நம்ம மறைச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சிறந்த இன்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் எவ்வளோ துன்பம் இருந்தாலும் மனசளவில் நம்ம அந்த துன்பத்தை ஏற்றுக்கக்கூடாது. ஏன்னா அந்த துன்பம் மட்டும் மறைஞ்சிருச்சுன்னா நம்ம நிறையா இன்பம் அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு, குடிமை அப்படின்னா, அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். அடுக்கிய கோடி பெறினும் குடிப்பிறந்தார் குன்றுவ செய்தல் இலர். கோடி பொருள் அடுக்கி கொடுத்தாலும் ஒழுக்கமான குடியில் பிறந்தவர் தவறு செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சான்றாண்மை. இந்த நம்ம தனியாகவே ஒரு அதிகாரம் ஃபுல்லாகவே பார்த்துருப்போம். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண். அன்பு நான் ஒப்புரவு கண்ணோட்டம் வாய்மையோடு ஐந்து சால் ஊன்றிய தூண். பிறரிடம் அன்பு பிறரிடம் அன்பும் பழிக்கு நாணுதலும் அனைவரிடமும் இணக்கமும் இரக்கமும் உண்மையும் சான்றாண்மையை தாங்கும் தூண்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. ஆற்றுவார் ஆற்றல் பணிதல் அது சான்றோர் மாற்றாரை மாற்றும் படை. செயல் செய்பவரின் ஆற்றல் பணிவுடன் நடத்தல் அதுவே சான்றோருக்கு பகைவரையும் நட்பாக்கும் ஒரு கருவி அப்படின்னு சொல்கிறாங்க. ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி பெயரினும் தாம் பெயரார் சான்றாண்மைக்கு ஆழி எனப்படுவார். ஊழி காலம் வந்தாலும் சான்றாண்மை எனும் கடலுக்கு கரை போன்றவர் மாறமாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உலகமே அழிஞ்சாலும் சான்றோர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட ஒரு நல்ல குணத்தை விட்டு கீழே இறங்கி வரமாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாணுடைமை. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் நாணத்தக்கது தான் நாணானாயின் அறம் நாணத்தக்கது உடைத்து. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாய் இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு விலகிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றவங்க செய்யக்கூடாத ஒரு விஷயங்களை ஒருத்தவங்க செய்கிறாங்க அப்படின்னாலும், செஞ்சு அவங்களுக்கு அந்த அவங்க செஞ்ச அந்த விஷயத்தின் மேலே ஒரு குற்ற உணர்ச்சி இல்லை அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா, அறம் வந்து அவரை விட்டுட்டு வெளியில் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் வெட்கப்படும் பழிக்கு காரணமாக இருந்தும் தான் வெட்கப்படவில்லை என்றால் அறம் வெட்கப்பட்டு அவனை விட்டு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உழவு அப்படின்ற அதிகாரத்திலேருந்து, சுழன்றும் ஏற்பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகிறது அதனால் வருந்து உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகத்தில் நிறைய தொழில்கள் இருந்தாலும் நம்மளுக்கு அடிப்படை என்ன அப்படின்னு பார்த்தா உணவு தான். அந்த உணவை உற்பத்தி செய்கிறது யார் அப்படின்னா உழவு தொழில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உலகத்தில் எவ்வளோ தான் தொழில் இருந்தாலும் உலகமே வந்து உழவு தொழிலுக்கு பின்னாடி தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த உழவு தொழில் செய்கிறதுக்கு கஷ்டமாகவே இருந்தாலும் அதுதான் சிறந்த தொழில் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து.
உழுவார் உலகத்தார்க்கு ஆணி அக்தாற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து. மற்ற தொழில் செய்பவரையும் உழுபவரே தாங்கி நிற்பதால் அவரே உலகத்துக்கு அச்சாணி அப்படி சொல்றாங்க. மற்ற தொழில் செய்யறவங்களுக்கும் உழுவர் தான் வந்து அச்சாணி அப்படின்றாங்க. ஏன்னா எந்த ஒரு தொழில் செஞ்சாலும் அவங்களுக்கு சாப்பாடு யார் கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா உழவர்கள் தான் கொடுக்குறாங்க. அதனால உழவர்கள் தான் எல்லா இந்த உலகத்துக்குமே அச்சாணி போன்று இருந்து இந்த உலகத்தை சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. தேங்க்யூ.